வந்தாச்சுங்க ஆர்ஜே பொர்க்கோ எஸ் பொர்க்கோ வந்தாச்சு எந்த படத்தோட ரிவ்யூடு வந்திருக்காங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் மலமலன் ரிலீஸ் ஆன 4 படத்தில் 3 படத்துக்கு ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த ஒரு படம் சொன்ன உடனே எல்லாரும் எனர்ஜி ஆயிருப்பீங்க. எஸ் ஃபேன்ஸோட கூட்டம் அம்மா கூட்டமாக அது அந்த அளவுக்கு மாச கிளப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்தா ராஜாவா தான் வருவேன். எவ்வளோ நாளாச்சுல இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசி. எஸ் கண்டிப்பாக ராஜாவாக தான் வந்திருக்காரு. டைலாக்லாம் மாஸ்க் கலக்கி இருக்காரு. எஸ்டிஆரோட படம் முதல் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துருவோம், அப்புறம் படத்தோட கதைக்கு போய் இந்த வீடியோட கடைசியில் இந்த படத்தில் நடித்த ஒருத்தர் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. யாரு அப்படின்றத இந்த வீடியோக்கு அப்புறமா வரும் பாருங்க. கேஸ்ட்டை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் நான் பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்து தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச முதல்ல வர வரைக்கும் சொல்லிடுறேன், அப்புறமா பார்த்து சொல்கிறேன் ஓகேவா. எஸ்டிஆர் இந்த பக்கம், மேகா ஆகாஷ், அதுக்கப்புறம் மகத், அதுக்கப்புறம் கேத்ரினா தெரேசா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபு, ரம்யா கிருஷ்ணன், நாசர், சுமன், மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், யோகி பாபு, விடிவி கணேஷ், இந்த படத்தில் விச்சு அவரும் நடிச்சிருக்காரு, விச்சு என்ற விஸ்வநாத் அவரும் நடிச்சிருக்காரு. சிம்போட த்ரோ அவுட் கூட வர மாதிரி ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அது வந்து காமெடியாக சீரியஸாக அவர் பார்க்கும்போது சீரியஸாக தோணும் நமக்கு, ஆனால் அதில் காமெடி பண்ணியிருக்காரு. அவரை தழக்கிலெலாம் தொங்க விட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அவரும் இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அதனால் இப்போதைக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்ம சுந்தர் சிங்க டேரக்டர். ஓகே, படத்தோட மியூசிக் யாருப்பா அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆல்பமை போட்டு தாக்கி எல்லாரையும் இழுத்து வச்சிருந்தார் அவர் பக்கம், நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட மியூசிக்கில் கேமராமேன் கோபி அமர்நாத். ஓகே, படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்தாச்சு. படத்தோட கதை என்ன இப்படின்னு சொல்லணும்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆம்பளை பார்ட் 2. ஐயோ அடிச்சிடலாம் அடிச்சிடாதீங்க. சுந்தர் சி படம் சொல்ல வந்தேங்க, தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை. சுந்தர் சி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குடும்ப பாங்கான படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. ஏன் ஆம்பளை பார்ட் 2 அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்தில் இருந்த அந்த கேரக்டர்ஸ்லாம் இதில் வந்திருக்காங்க. மற்றபடி சிம்பு ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்கூடாது ஓகேவா. அந்த கேரக்டர்ஸ் ரம்யா கிருஷ்ணன், பிரபு, ரம்யா கிருஷ்ணனோட ஹஸ்பண்டாக வந்தவங்க எல்லாருமே இதில் இருக்காங்கப்பா, அதனால் அப்படி சொன்னேன் ஓகே. ஸோ படத்தோட கதை அப்படின்னா சென்டிமெண்டான ஒரு ஸ்டோரி தான். ரம்யா கிருஷ்ணன் குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வெளில வந்துடுறாங்க, அவங்கள திரும்ப குடும்பத்தில் சேர்க்கறதுக்காக சிம்பு கஷ்டப்படுறார், இதுதான் ஸ்டோரி. பெரிய மல்டிமில்லியனர் சிம்பு, ரம்யா கிருஷ்ணன் கொஞ்சம் கீழே இருக்காங்க. இவர் எப்படி வந்து அவங்கள சமாதானப்படுத்தி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையா, நாசர் தான் வந்து அப்பா, எப்படி கூட்டு போகிறாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இதுக்கு நடுவில் மேகா ஆகாஷ், கத்ரினா தெரேசாவோட லவ் ரொம்ப அமேசிங்காக இருந்திருக்கு. எப்பயும் போல் சிம்பு லவ்வில் ஏன் வந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு லவ் மகத்து வந்து தட்டின்னு போயிடுறாரு, இன்னொரு லவ் யோகி பாபு தட்டின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. என்னது, யோகி பாபுக்கெலாம் இந்த லவ்வை கொடுத்தா மக்கள் என்னை கோச்சிக்குவாங்கன்னு சிம்பு சொல்லி அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக ஒரு லவ்வுக்கு வராரு. படத்தில் வந்து லவ் சீக்வன்ஸ் கெமிஸ்ட்ரி அழகாகவே இருக்குது, சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. சிம்புக்கு டான்ஸ் சொல்லணுமாங்க, டான்ஸும் நல்லா தான் இருக்குது. பாடல் அப்படின்னு சொன்னோடனே ஹிப்ஹாப் தமிழா சிம்புக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே படத்துக்கு ப்ளஸ். ரம்யா கிருஷ்ணன், நாசர், ராதா ரவி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், ரோபோ சங்கர், இப்படி எல்லாம் சொல்லிட்டே போனால் காமெடிக்கு பஞ்சம் இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ் சொல்லிட்டோம். படத்தில் நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்துக்கும் இருக்கும், பட் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது முழுக்க முழுக்க சுந்தர் சியோட படமாக மட்டும்தான் தெரியுதே தவிர சிம்புவோட படமாக தெரியல. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பார்க்குற நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 3 சாங் வருது, அதில் வந்து இந்த இடத்துல இந்த சாங் தேவைதானா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நெருடலை உள்ளே கொண்டு வருது. தவறாக ரைட்டான்னு சொல்கிறதுக்கெலாம் 4 இல்லை, பட் ஆனால் ஒரு சின்ன நெருடலை கொண்டு வருது. செகண்ட் ஆஃப் வந்து செம்ம எமோஷனாக போகுது. ரம்யா கிருஷ்ணன் சிம்பு ஆழ வச்சுட்டாங்க, அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. சிம்பு கண்ணு கலங்கும் போது நமக்குலாம் தார தரையாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்று. சிம்புனால அப்படியே சிரித்து மாஸ்க் கட்டி தானே பார்த்துருப்போம், அப்படி கை கல்லாட்டி அவர் அழுகும் போது கொஞ்சம் நமக்கு அழுகாச்சு அழுகாச்சியாக தான் வருது. இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஆஃபில் யோகி பாபோட காமெடி எடிபட்டிருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யோகி பாபுக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்து காமெடி கொடுத்துருக்கலாம். இயல்பான காமெடி வந்திருக்கு, இதனால கொஞ்சம் எக்ஸஸ் காமெடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரோபோ சங்கர், மொட்டை ராஜேந்திரன், செகண்ட் ஆஃப்ல யோகி பாபு. ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், என்னடா இது திடீர்னு தளபதியாக மாறிட்டேன், ஏதோ வந்துச்சுங்க அதை பண்ண. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புன்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைப்போம், அவரோட டான்ஸ் ஸ்டெப்லாம் யாராலையும் போடவே முடியாது, கை காலெல்லாம் ஆட்டி தலையெல்லாம் ஆட்டி என்ன ஸ்டெப் போடுறாருன்னு தெரியாமல் இருக்கும் ஒரு சில டைமில், அந்த மாதிரி ஸ்டெப் போடுவார். பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டான்ஸை ரொம்ப எதிர்பார்த்தோம்,
ஒரு சில விஷய இடத்துல வந்து இன்னும் நல்லா போட்டிருக்கலாமே, ஸ்டெப்ஸ் ஏதோ என்ன தானோன்னு போடுற மாதிரி இருக்கே அப்படி ஒரு பக்கம் தோணுச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் கட்டர் அப்படி தூக்கி போட்டால் அப்படி தெரிக்கும், ஆனால் இதில் வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டைலாக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்புக்கே ஏற்ற மாதிரியான பஞ்ச் டைலாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து சுந்தர் சி எந்த தவறும் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலோட சிம்போட லைஃபெல்லாம் காமெடி பண்ணி நம்ம யோகி பாபு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் அடி வாங்கினாலும் நல்லா பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் ரெண்டு மூணு சீன்ஸ் வந்தாலும் அவரோட ஒர்க்கையும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி பார்த்த கதை மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு சுந்தர் சி படம் சொன்னோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி சிம்புவோட ஆக்டிங் வேறு லெவல். வந்தா ராஜாவாக தான் வருவேன்னு சொன்னார், அதே மாதிரி ராஜாவாக தான் வந்திருக்காரு. படத்தில் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கதை இதெல்லாம் அடுத்து, அதுக்கப்புறம் படத்தை வந்து எப்படிங்க போய் பார்க்கறது. சிம்பு படம்னு சொன்ன உடனேவே பொண்டாட்டி கூட்டு போக முடியாது, ஃப்ரெண்டு கூட்டு போகலாமா இப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்துட்டு வர ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்தை ஒரு முறை தேட்டரில் போய் நீங்களாம் பாருங்கள். பார்த்துட்டு வந்து என்னோடய கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ரிவியூல அடுத்த படத்தோட அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்றது உங்க அர்ஜே பர்கோ. படத்துல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நான் சிம்புவோட நடிச்சேன், அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் அவரோட நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு தம்பி கிடைச்சதுனால ரொம்ப ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிம்பு வந்து அண்ணா அண்ணன் பாசமா இருந்தாப்ல எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா என்ன தலையில ஒரு தொங்குற சீன் ஒன்று வரும், நான் தலையில தொங்குறேன் அந்த ஷார்ட் டைலாக் பேசிட்டே வருவாப்ல. டைரக்டர் சுந்தர் சார் கட்டணும்னு அடுத்த நிமிஷம் நேரம் வந்து என் கீழே உட்காந்தாப்ல, அண்ணே ஓகே ஓகே என்ன ஓகே வேணே ஓகே வேணுட்டு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். இது கண்டிப்பா வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. காமெடிக்கு குறைச்சு இல்லை, சாங்லாம் பிரமாதமாக ஹிப்ஹாப் போட்டிருக்காப்ல. ஸோ இட்ஸ் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிக்சர். தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ சோ மச்.